மதுபானம்டா என்ன, போதை பாவனைண்டா என்ன, அதுக்கு எப்படி இஸ்லாம் ஹராம் சொல்லுதுன்றதை விளங்கிக்கங்க. அடுத்தது சகோதரர்களே, இதை பாவிச்ச மனுஷனுக்கு மறுமையில் என்ன நிலைமை? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மய்யஷ்ரபுல் ஹம்ர், உலகத்தில் ஒரு மனிதன் மதுபானத்தை குடித்து அவன் தௌபா செய்யாமல் மரணித்து விட்டால், மன் ஷரிபல் ஹம்ர ஃபி துன்யா, ஹம்ருன்னு சொன்னா சாராயம் மட்டும் என்ன செய்யாதீங்க, பார்க்காதீங்க. ரசூலுல்லாஹ் சொன்னா குல்லு முஸ்கிரின் ஹம்ருன், எந்த பேர்ல வந்தாலும் சரி அது ஹம்ரு தான், விளங்குதா? அப்ப நம்ம தமிழ்ல சொல்றதுண்டா, எதுவெல்லாம் போதையை உண்டு பண்ணுமோ அதெல்லாம் சாராயம் தான், அந்த சாராயம் அனைத்தும் ஹராம் தான். ரசூல் என்ன சொல்றாங்க, மன் ஷரிபல் ஹம்ர ஃபி துன்யா, உலகத்தில் போதை உண்டு பண்ணுகின்ற மதுபான வகைகளை யார் பாவிக்கிறாரோ, சும்மலம் யதுபு மின்ஹா, அதிலிருந்து அவர் தௌபா செய்யாம போயிட்டார் என்று சொன்னா, ஹர்ரமஹா அல்லது ஹுரிமஹா ஃபில் ஆகிரா, மறுமை நாளையில் அது ஹராம் ஆக்கப்படும் அவருக்கு. மறுமை நாளையில் சுவனவாசிகளுக்கு அல்லாஹ் ஒரு மதுபான ஆற வச்சிருக்கிறான், அது மனுஷண்ட புத்தி என்ன செய்யாது, குழப்பி விடாது, அவன் பேச்சு தடுமாறாது, குடிப்பதற்கு இன்பமான பானம். அல்லாஹ் அல் குர்ஆன்ல சில இடங்கள் அதை அழகாக என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். உலகத்தில் மதுபானத்தை குடிச்சு தௌபா செய்யாம போயிட்டா அந்த பாக்கியம் என்ன செஞ்சிடும், இல்லாம போயிரும்ன்ற அளவுக்கு ஒரு சாஃபக்கேடை உண்டு பண்றது. சில பேர் நினைக்கலாம் 40 வயசு வரைக்கும் குடிப்போம், முடிவழுக்க கூட முள்ள தௌபா செஞ்சு பள்ளிக்காகுவோம் உண்டு. வாழ்க்கைக்கு என்ன உத்தரவாதம் இருக்குதப்பா, வாழ்க்கைக்கு என்ன உத்தரவாதம் இருக்குது? போதை வசை பாவித்து விட்டு வாகனத்தை செலுத்துகிறான், எத்தனை ஆக்சிடென்ட் கேட்கறீங்க அன்பாண்டவர்களே? இலங்கையில் நடக்கின்ற வாகன விபத்துகளில் அதிகமான வாகன விபத்து, பெரும்பான்மையான வீத கணக்கில் பெரும்பான்மை 50 விட அதிகமான வாகன விபத்து போதை பாவனையினால் தான் ஏற்படுகிறது, போதையோடு வாகனத்தை செலுத்துவதனால் தான் ஏற்படுகிறது என்பது நாட்டு பாதுகாப்பு படையிட அறிக்கை. அன்பாந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, நம்ம குடிச்சிட்டு போற நேரம் அந்த சூடு தனிய முந்தி மௌத்தா போனா என்ன நிலைமை? ரசூலுல்லா சொன்னாங்க, லா யஷ்ரபுல் ஹம்ர ஹீன யஷ்ரபுஹா வஹுவ முஃமின், ஒரு மனிதன் மதுபானம் குடிக்கிற நேரம் மூமினான நிலையில் அவன் குடிக்க மாட்டான். மதுபானத்தை குடிக்கிற நேரம் அதில் கேஸு தனியும் வரையில் இமாம் கலட்டப்பட்டுரும். மௌத்து வந்தால் என்ன நிலைமைன்னு யோசிச்சு பாருங்க, நல்லா மதுபானத்தை குடிச்சிட்டு வந்து அதே வெறியோடு தூங்கி நீங்கள், அல்லாட ஞாபகத்தை படுத்தல, தௌபா சிந்தனை வரல, காலையில் உங்களுக்கு முழிப்பு வரலண்டா என்ன நிலைமை? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பாந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, வாழ்க்கைக்கு உத்தரவாதம் இல்லை, மௌத்துக்கு வரை விளக்கணம் இல்லை. எந்த அடிப்படையில், எந்த நேரத்தில், எந்த நிலையில், எந்த வயதில் வரும் என்று சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட அந்த மௌத்தோடு அல்லாஹ்வுக்காக விளையாடாதீங்க. இப்ராஹிம் நபி சொன்ன வசியத்து, முஸ்லீமாக அன்றி அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறவனாண்டி மௌத்தா போயிடாதீங்க. அல்லாஹ் எங்களுக்கு சொல்றானே, நம்ம எல்லா பயான்லையும் முதலாவது குர்ஆன் வசனமா கேட்போமே, யா அய்யுஹல்லதீனா ஆமனுத்தக்குல்லாஹ ஹக்க துகாதி வலா தமூதுன்ன இல்லா வான்தும் முஸ்லிமூன், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறவங்களானி மௌத். அப்ப இதுக்கு திட்டம் போடலா, மௌத்துக்கு வரை விளக்கணம் இல்லைன்னு சொன்னா திட்டம் போட்டு முஸ்லீமா வாழையில, எப்போ மௌத்து வரும்னு சொல்லல. அதனால எப்பொழுதும் ஒரு மூமின், நான் மதுபானம் குடிக்க மாட்டேன், நான் போதை வசு பாவனையில் ஈடுபட மாட்டேன், அது ஹராமானது அப்படின்னு வாழ்ற நேரம் மௌத்து வரும்னா முஸ்லீமா என்ன செய்யலாம், மௌத்தா போயிடலாம். போதை வசு பாவிக்கிற நேரத்தில், அதுக்கு அடிமையாக இருக்கிற நேரத்தில் மௌத்து வந்துடும்டா, தண்டனையிட கேவலம் என்ன தெரியுமா? அன்பார்ந்தவர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யமன்ல இருந்து ஒரு சாரார் வாராங்க, வந்து அவங்கட ஊர்ல உள்ள ஒரு பானத்தை பத்தி கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அவ முஸ்கிருன் ஹுவ, அது போதைய உண்டு பண்ணுமா? இதுதான் வரை விளக்கணும், எது ஹராம் எது ஹலான் போதை வருமா ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. ஆமா, அதுல போதை வருதுதான். அப்ப ரசூலுல்லாஹ் குல்லு முஸ்கிரின் ஹராம், போதை உண்டு பண்ணுகிற அனைத்தும் ஹராமானது. இதை சொல்லி போட்டு முஸ்லீம்ல வர ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நல்லா உள்ளத்துல பதிவு செஞ்சுக்கங்க, இன்ன அலல்லாஹி அஸ்ஸ வஜல்ல அஹ்தன், நிச்சயமாக அல்லாஹ் ஒரு உடன்படிக்கை வைத்திருக்கிறான். யாரோடு? லிமை யஷ்ரபுல் முஸ்கிர,
போதையை உண்டு பண்ணுகின்றவற்றை பாவிக்கின்ற மனிதனோடு அல்லாஹ் ஒரு உடம்படிக்கை எழுதி வச்சிருக்கிறான். அல்லாஹ் மாறு செய்வானா? அல்லாஹ் உறுதிமொழி கொடுத்தா மாறு செய்வானா? வாக்களித்தால் மாறு செய்வானா? உடம்படிக்கையை முறிப்பானா? முறிக்க மாட்டான். அல்லாஹ் போதை வசு பாவனையாளர்களோடு அல்லாஹ் எழுதி கொண்ட ஒரு ஒப்பந்தம் என்ன தெரியுமா? அன் யுஸ்தியஹு மின் தீனத்தில் ஹபால், தீனத்துல் ஹபால் என்ற ஒரு பானத்தை அல்லாஹ் அவனுக்கு நரகத்தில் கொடுப்பான், மறுமையில் கொடுப்பான். இதான் ஒப்பந்தம். சஹாபாக்கள் கேட்டாங்க, வமா தீனத்துல் ஹபால் யா ரசூலல்லாஹ், தீனத்துல் ஹபால் என்னான்னு கேட்டாங்க. ரசூலல்லாஹ் சொன்னாங்க, கேவலத்திலும் கேவலம் இர்கு அஹ்லின்னார் ஔ இஸாரத்து அஹ்லின்னார்ன்றாங்க. என்ன, நரகவாசிகளை நெருப்புல போட்டு கொடுமைப்படுத்துற நேரம் சூட்டுக்கு வேர்வை வடியும் பாருங்க, அந்த வேர்வை எல்லாம் சேர்த்தெடுத்த ஒரு ட்ரிங்க்ஸ். இதை விட ஒரு கேவலம் இருக்கா? இது வேர்வையாவது ஓரளவு சாஃப்ட்னலாம். இஷாரத்து அகலினார், நரகவாசிகளை நெருப்புல கொடுமைப்படுத்துற நேரம் சேல் வரும், சலம் வரும், ரத்தம் வரும், அதெல்லாம் சேர்த்து ஒரு மிக்சர் ஜூஸ் தாங்கலுமா? இவ்வளவு கேவலமான ஒரு தண்டனையை உலகத்தில் மதுபானம் குடித்தவன், போதை வசு பாவனையில் ஈடுபட்டவனுக்கெல்லாம் உடம்படிக்கையா வச்சிருக்கிறான் என்றதை நானும் நீங்களும் மறந்துடவும் படாது. நம்மட சமூகத்தில் இருக்கிறவங்களுக்கு இதை மேடை போட்டு என்ன செய்யணும்? நிச்சயமாக ஒவ்வொரு முஸ்லிமுடைய உள்ளத்திலும் அடிமனதிலாவது அல்லாஹ்வுடைய சிந்தனை இருக்குது, இல்லாமல் இல்லை. அடிமனசிலையாவது மறுமை சிந்தனை இருக்கும். நம்ம அவர்களுக்கு மத்தியிலே இதை சத்தம் போட்டு சொல்லுகின்ற நேரம் அந்த உணர்வு கொஞ்சம் அவர்களை என்ன செய்யலாம், உசுப்பி விடலாம். அது அவர்களுடைய வாழ்க்கையிலே நேர்வழி கிடைப்பதற்கும் இதற்கு அடிமையாகுகின்ற அந்த சிந்தனையிலிருந்து அல்லாஹ்வுக்கு அடிமையாக மாறுகின்ற அந்த உணர்வை கொண்டு வரலாம் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது.